பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு அருமையான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். பாருங்கள், அநேக வேளைகளில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிற நம்முடைய ஓட்டத்தில் பாதி வழியில் என்ன ஆயிரும், இடரல் அடைஞ்சிருவோம். ஐயோ, இந்த தேவன் எங்கே போனார் ஐயா, எனக்கு ஒன்றும் நடக்கலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சோர்வடைந்துடுறோம் இல்லையா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்கள், மத்தேயு 11:6 என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என் நிமித்தம் நீ இடரல் அடையவே கூடாது, நான் உண்மையுள்ள தெய்வம், அதே நேரம் உத்தரவாதம் உள்ள தெய்வம். உண்மை மட்டும் போதாது, உத்தரவாதமும் உண்டு. அவர் சொன்னால் சொன்னது தான், அதுதான் உண்மை. அவர் சொன்னதை செய்து முடிப்பார், அதுதான் உத்தரவாதம், அவருடைய வல்லமை. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு குணங்களும் நம்ம அப்பாட்ட உண்டு. ஆனாலும் சில நேரங்களில் சில காரியங்கள் அநேக நாள் நடக்கலை, நம்ம எதிர்பார்ப்பின்படி நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஆயிடுறோம், சோர்ந்து போகிறோம் அல்லவா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்கிட்ட இடரல் அடையவே கூடாது. நம்ம அப்பா தான் சொல்கிறாங்க, என்கிட்ட இடரல் அடையவே கூடாது. என் நிமித்தம் நீ இடரல் அடையாமல் இருந்தால் நீ பாக்கியவான் தான். உன் சூழ்நிலைக்கு மேலான வல்லமை எனக்கு இருக்குன்னு உனக்கு தெரியாதா மகனே? உன் சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையாகவே இருக்கலாம், ஆனால் என்னுடைய வல்லமை அதை பார்க்கலும் மேலானதல்லவா. இதை செய்கிறதுக்கு இந்த சூழ்நிலையை மாற்ற என்னால் முடியும் அல்லவா. அது கோடிக்கணக்கான பணங்களின் இழப்பாக இருக்கலாம், அல்லது டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உன் சூழ்நிலைகளுக்கு மேலான வல்லமையும் உத்தரவாதமும் அதை செய்து முடிக்க உண்மையும் என்கிட்ட உண்டுன்னு நீ நம்புறியா? நம்புனா இடரல் அடையாத மகனே. எப்பவும் என்னை குறித்து நீ நல்லாவே யோசித்துட்டுரு. நீ எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காத, இடம் கொடுத்தா விழுந்துருவ, பாதி வழியில் விழுந்துருவ, உன் காரியங்கள் தோல்வியாக முடிஞ்சிடும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்று அங்கலாய்ப்போடு நம்மகிட்ட சொல்கிறாரு, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். அதனால் அவருடைய காரியங்களை குறித்து நம்ம தைரியமாக இருப்போமா? நம் இடர் அடையாமல் நம்மளை காத்துக்கொள்வோமா? நம் பாக்கியவான்களாய் மாறிவிடுவோம். எல்லாவற்றிலும் கட்டாயம் ஒரு வெற்றியை கொடுப்பார். முடிவில் வெற்றியை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் பாதி வழியில் விழுந்துடாதீங்க, அவரை விட்டு விலகிறாதீங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்வோமா? உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, நீங்கள் அருமையான ஆலோசனை கொடுத்தீங்களப்பா. என் நிமித்தம், இயேசு என்கிற என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ இடரல் அடையாதே. நான் கட்டாயம் என் உண்மையை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவேன். உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். அப்படியே செய்து முடியும் நாதா, பாதி வழியில் நாங்கள் விழுந்து போயிடக்கூடாதுப்பா, சோர்ந்து போயிடக்கூடாது ராஜா. மறுபடி எழுந்து ஓட பலன் தார ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.